தோஷ பரிகாரம்னு சொல்லிக்கிட்டு பலரும் பலதெல்லாம் வந்து செய்யறாங்க, சொல்றாங்க, செய்யறாங்க, வீடுகள்ல செய்யறாங்க, அங்க இங்க செய்யறாங்க. ஒன்னும் பலிக்காது. ஒருவேளை அவருடைய நீதி நிமித்தமாக சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மேய்ப்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 21 நாள் உபவாசத்தின் 5ஆம் நாளாகிய இன்று உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரால் உணர்த்தப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு 5ஆம் நாளாகிய இன்று சாபங்கள் மாறும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகம் 28:15 கர்த்தர் சொல்லுகிறது வண்ணமாக, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்க, அவர் சத்தத்திற்கு செவிபடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்றார். அப்போ சாபம் இருக்கா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. பாவம் சாபமாகி மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரயாசங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வரும். அதுபோல துரோகம், நம்பிக்கை துரோகம், அதுபோல தன்னுடைய வளர்ச்சிக்காக பிறருக்கு செய்கிற துரோகம் கூட சாபமாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும். சிலர் அதை தோஷம் என்று சொல்லுவாங்க. தோஷம் கழிப்பது, தோஷம் மாற்றுவது, இது பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் துரோகத்தை தேவன் மன்னிக்க மாட்டார். தேவன் புத்திமதிகளை சொல்லிக் கொடுப்பார், நீ என்னென்ன விதமாக செய்திருக்கிற, இதற்கு நீ மன்னிப்பு கேடு. யாருக்கிட்ட? சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட. இந்த நபரால இல்ல உன்னால இல்ல அந்த தோஷத்துக்குள்ள இல்ல சாபத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆள் தன்னுடைய வேலையிலோ வியாபாரத்திலோ ஏதோ ஒரு இடத்துல இல்ல ஊழியத்திலேயாக கூட இருக்கலாம், பிறரை வேதனைப்படுத்தும் விதமாக கூடவே நல்லா இருந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜபத்துக்கு கலந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை அப்படி என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது துரோகம் யாருக்காவது செய்திருக்கிறேனா, நான் இவ்விதமாக பாடுபட காரணம் என்ன என்பதை தேட வேண்டும். சிலருடைய வீடுகளில் வாசம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த வீடுகளை வீடை அந்த மாதிரி அவங்க யாருக்கோ துரோகம் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவர்கள் விற்றாலும் அவங்களுக்கு அந்த தோஷம் மாறாது, அந்த வீடை விட்டு மாறாது. சிலர் பூமியில், சிலருடைய பூமியில இருக்கும் சாபம், சிலருடைய வேலை ஸ்தலங்களில தொழில்கள் இருக்கும் சாபம். புரிந்து கொள்ளாம சாவு மாறட்டும், சாவு மாட்டினா மாறாது. ஜபம் செய்தாலும் தேவன் சொல்லுவாரு, நீ யாருக்கு இந்த மாதிரி செய்தியும் அவங்கிட்ட போய் கேளு. இயேசுவிடத்துல மத்தேயு சுவிசேஷம் 9:1 இருந்து படுக்கையில் இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார். அவனை பார்த்து, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி மன்னித்தான். சகையோட வீட்டுல போகும்போது லூக்கா சுவிசேஷம் 19:1 இருந்து சகையோட வீட்டுல போகும்போது சொல்லுகிறாரு. அவர் ஒன்னும் சொல்லல, ஆக்சுவலி அவர் அந்த வீட்டுல போய் அவங்களுக்கு நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ளேயே தோணுது, நான் எவ்வளவு
ரொம்ப மோசமானவன், நான் யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கிறேன், நான் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கிறேன், அவனுக்குள்ளே என்ன வருது? உண்மைதான், இயேசு நமக்குள்ள வந்தார்னா நம்ம செய்த துரோகங்கள்லாம் நம்ம ஞாபகத்தில் வரும். ஒரு பிள்ளைகளை போல மாறுவாங்க, குழந்தையை போல மாறுவாங்க. அப்படியாக இவன் சொல்லுகிறான், நான் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறேன். இதை செய்யும் போது அவனுக்குள்ள இருந்த அந்த பிரயாசம் மாறி, அந்த கஷ்டங்கள் மாறி அவன் விடுதலை ஆகிறான். இப்போ நீங்களும் உங்களுடைய சாபங்கள் மாறி விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா, உங்க நினைவுக்குள்ள யாருக்காவது நான் பிரயாசம் பண்ணி, யாருக்காவது நான் மரணம் கொடுத்திருக்கிறேன்னா, மனைவிக்காக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறது, இல்ல கூட வேலை செய்யறவங்களுக்காக இருக்கலாம். சொல்லுவாங்க, நான் என்னுடைய அறிவையும் புத்திசாலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நான் இவ்வளவு மேலுக்கு வந்தேன், பாராட்டணும். உண்மையிலேயே அவங்க யாருக்கும் மனநோவு கொடுக்காம வந்திருக்கிறாங்கன்னா அதை பாராட்டணும். அதனால ஒரு சாபம் இல்லான்ற உங்களை ஆசிரியர் இன்னும் ஆசிரியர் சீக்கிரமா ஒருவன் வளர்றான்னா யாருக்கும் மனநோவு கொடுத்துதான் வளர்றான், யாரையோ விசனப்படுத்தி தான் வளர்ந்துகிட்டு இருக்கான். அப்படி வளர்ந்துருக்கிறீங்களா நீங்க? உங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் உண்மையிலே உழைச்சி மண்ணுக்கு வந்திருக்கிறது, அப்பவும் பாடுபடுகிறேன், என்ன ஜோம் பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு நடக்கு, நான் யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணலப்பா. ஒருவேளை அறியாம யாருக்காவது மனப்பிரயாசம் கொடுத்துருக்கீங்களா தெரியாது, அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. நான் யாருக்காவது என்னை தெரியாம யாருக்காவது மன கஷ்டம் கொடுத்துருக்கிறேன்னா என்ன மன்னிங்கன்னு கேளுங்க, மன்னிப்பாரு. ஜபிக்கும் போது உங்க ஞாபகத்துல வரும், நீ உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக இருந்தார், பிள்ளையாக வாழ விரும்பினார். இயேசு உள்ள வரும்போது சபை வீட்டுல போகும்போது அவன் ஞாபகத்துல வந்துச்சு. அப்படி ஞாபகம் வரும்போது நீங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டு, இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்தாலும் நடக்காது. அதுக்காக ஆயத்தமாகி போய் உங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேளுங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பிரயாசம் இருக்கிறாங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவியை செய்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமா அவங்க ஏதோ அந்த கருண் நடந்து போச்சு, நான் மன்னிச்சுட்டேன் அப்படியே நாங்க சொல்லும் போது அதை மன்னிப்பாமா? அதான் அண்ணையில இருந்து உங்களுக்கு விடலை. சிலர் வந்து என்ன யாரும் சபிக்கலையே, நான் பாக்குறதுக்கு யாரும் என்ன என்னார மன வருத்தப்பட்டு அழல்லையே அதெல்லாம் சொல்லுவீங்க. யாரும் உங்களுக்கு உங்களை சபிக்க, சிலர்கள் சபிக்கிறாங்க, அது சொல்லுற சார சில நேரங்களும் பலிக்காது, அது சும்மாவும் சபிப்பாங்க. அதல்ல, மனம் நொந்து தனக்கு வந்த நஷ்டத்தினால நமக்கிட்ட இருந்து பேசாம தான் போவாங்க, ஒன்றும் சொல்லாம போவாங்க. ஆனா அவங்க மனம் எவ்வளவு வருந்ததோ அது நம்ம வாழ்க்கையில, இந்த மன வருத்தத்தை கொடுத்த அந்த நபருடைய வாழ்க்கையில சாபமாக மாறிக்கொண்டே இருக்கும். வருடங்களாக ஆக, வியாபாரத்திலேயாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், துர்மரணங்கள், இழப்புகள், கடன் பிரச்சனைகள், குழந்தை இல்லாம ஆகிறது, வீடு இல்லாம ஆகிறது, வேலை இழந்து போகிறது, திருமண வாக்கியம் இல்லாம போகிறது, இதெல்லாம் இதுக்கு பின்னாடி யாருக்கோ கொடுத்த மன கஷ்டம் இன்னைக்கு சாபமாகி நிற்கிறது. அப்படி ஏதாவது நீங்க சாபத்துக்குள்ளதான் இருக்கிறேன், நான் சாப பரிகாரத்துக்காக என்னமோ பண்ணி பார்த்தேன், ஒண்ணுல எனக்கு பரிகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த ஐந்தாம் நாள் உபவாசத்துல கர்த்தர் எனக்கு ஞாபகம் என்னை எனக்கு என்னை உணர்த்தி ஜெபிக்க சொல்லுகிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்களை மூடிக்கிட்டு சில பாவங்களை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி தான் மன்னிப்பு கேட்கணும். சில சாபங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய அறிவில்லாம நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கிறேன், மன்னிச்சுக்கிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கணும். என்னால் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்கணும். சில காரியங்களுக்காக நம்ம போய் கேட்க முடியாது, அதற்காக ஜெபிக்கணும். எந்த சாபமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மாறும். தேவன் பைபிள் என்ன சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், கட்டளையிட்டு கட்டளையிடுகிறார், எந்த காரியங்களை மேலே
நீங்க பிறருக்கு மன வருத்தங்களை கொடுத்தால் அது உங்களுக்கு சாபமாக வந்திருக்கும், தோஷமாக வந்திருக்கும். தோஷ பரிகாரம்னு சொல்லிக்கிட்டு பலரும் பலதெல்லாம் வந்து செய்யறாங்க, வீடுகளில் செய்யறாங்க, அங்கே இங்கு செய்யறாங்க. ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வராது. சிலர் ஜெபம் பண்றாங்க, ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்றாங்க, அங்கே இங்கு ஜெபம் பண்றாங்க. சில சாபங்கள் மாறுது, உண்மைதான், சாபம் மாறி உங்களுக்கு விடுதலை ஆகிருக்கு. இயேசு கூட அவனுடைய பாவத்தை மன்னித்தார், அவனுடைய சாபம் மாறினது விடுதலை ஆகிருக்கான். ஆனா சகை அப்படி கிடையாது, அவன் அவங்கள்ட்ட போய் நான் செய்தவருக்காக மன்னிங்க, அதற்கு நான் இரட்டிப்பாக உங்களுக்கு தர இரட்டித்தனையாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் புரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க முடியாம நீங்களே ஒண்ணு இல்லாம ஆயிருப்பீங்க. நிச்சயமா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, திரும்ப என்னை எழும்பி கட்டினா நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கட்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்டயும் முடிச்சா அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. வியாதியா இருக்கிறீங்களா, என்ன சுகமாக்குங்க ஆண்டவரே, இல்ல நான் இதை செய்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கட்டு சொல்லி செய்யுங்க. உங்க வியாதி இம்மீடியட்லி உங்களுடைய வியாதி மாறும். என்ன பிரயாசம் இருந்தாலும் சரி, நீங்க இப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். எதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரயாசங்கள், ஏன் இப்படி ஒரு மரண வியாதி, ஏன் இப்படி ஒரு இழப்பு கஷ்ட நஷ்டம், மனக்கஷ்டம் கொடுத்து வாங்கின அந்த இடத்துல வியாபாரம் பண்ணி நஷ்டப்பட்டு, அந்த இடத்துல வேறொரு ஆள் வந்து வியாபாரம் பண்ணி அவர் நஷ்டப்பட்டு, இன்னும் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க வந்து வியாபாரம் பண்ணி அவங்களும் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது எனக்கு தெரியும். ஊழியத்து நிமித்தமாக வேதனைப்படுத்தி அந்த ஊழியக்காரரை வேதனைப்படுத்தின அந்த குடும்பம் பிரயாசத்தில் இருக்கிறது தெரியும். ஊழியக்காரர் கூடவே ஊழியம் செய்து அந்த ஊழியக்காரருக்கு துரோகம் பண்ணி அவங்க இப்ப பிரயாசப்படுகிறது தெரியும். இதெல்லாம் மாறணும்னா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதை மறைச்சு வச்சுக்கிட்டு மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே உபவாசம் இருந்தெல்லாம் கேட்க மாட்டார். இப்ப ஒரு தீர்மானம் எடுங்க, என்னோடு உணர்த்துங்க, எனக்கு இந்த இது காரியம் ஞாபகம் வருது, நான் அந்த காரியத்துக்காக போய் மன்னிப்பு கேட்பேன். அதை உங்க மனசை விசனப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே அது செய்த தவறுதான்ப்பா, என்னை மன்னிங்க, என்னோட எனக்கு இந்த பிரச்சனைமாகணும் கஷ்டமாகணும் என்று செவிக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்க. நீங்க அடியனுக்கு சொன்ன உணர்த்தின காரியங்களை அவளோடு சொல்லி நான் அவளுக்காக செபிக்கிறேன். இந்த ஐந்தாம் நாள் உபவாசத்திலும் வல்லமை உறப்பட்டு இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். எஸ் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனுடைய சாபத்தை நீக்கி விடுதலை கொடுத்தீங்க. சகையோட வீட்டுல போனீங்க, அவனுடைய பாவத்தை உணர்ந்து சாபத்தை புரிந்து கொண்டு அதற்காக வேண்டி அவன் அதற்கான அவன் நான் போய் நான் செய்கிறேன் திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இதுல எந்த காரியத்தில் அவங்க உணர்த்தப்படுகிறார்களோ அப்படியே அவர்களுக்கு விடுதலையை கொடுங்க. ஒருவேளை நான் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யலன்னு சொல்லி அவங்க மனவிசனப்படுறாங்கன்னா, அப்பா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீங்களே, ஒருவேளை அவருடைய நீதி நிமித்தமாக சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தார் அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க. அவனுடைய கண்ணீர் அழுகை இப்போவே மாற்றும்படியாக செய்கிறேன். சில காரியங்கள் எனக்கு உணர்வு வருகிறது என்று உணர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட அழுகையை பாருங்க, அவனோட கண்ணீரை பாருங்க. அவனுடைய வீடுகளில் நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாங்க. அவங்க இருக்கிறது நல்ல வெளிப்படுவதாக, உங்களை நாம மையப்படுவதாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக செல்கிறோம். நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள், சாபங்களை மன்னிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள், உயிரோடு இருக்கிற தேவன் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு எழுப்புதலுக்காக அவன் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பார்கள், ஒரு எழுப்புதலை காரணமாக மாற்றுகிறார்கள். அதுபோல அவன் இந்த நாள் அவன் கூட்டத்திற்காக இந்த நாள் தேவைக்காக
அமே தேவை சந்தித்த தேவைக்கு தேவை தேவை கொடுத்துவதன பிள்ளை அதை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அவர் கைவிட்டு எல்லா வேலையும் ஆசிரியர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து தேவைக்காக எழுப்பும்படியாக செபிக்கிறோம். அது போல அப்பா ஜப குறிப்புகள் அமையில இருக்கிறது. எல்லா ஜப குறிப்புகளும் நம்ம கல்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமே ஆமே. இதுல இருக்கிற காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. என்ன காரியத்துக்காக செபிக்க கேட்டிருந்தாலும் அந்த காரியங்கள் நாம் பயன்படும்படியாக செபிக்கிறோம். எஸ், நம்முடைய பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க. நம்முடைய பிள்ளைகள் தலையிருந்து நடக்குதை செய்யணும். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு இயேசு பற்றி தெரியாது என்று சொல்றவர்கள் அறிந்தார், இன்றைக்கே உண்மை பற்றி அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. உண்மை பற்றி அதிகமாக புரிந்து கொள்வதை செய்யும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய ஜபத்தை கூடிய ஸ்தோத்திரம் தொடர்ந்து உபவாசங்களை ஆசிரித்துக் கொடுங்க. உன்னாமத்தை மேம்படுத்துங்க. துதிகரமயமாக்கை செலுத்துறோம். இயேசுவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆமே ஆமே ஆமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை வளர்ப்பத்தை செய்ய போகிறார். வேதத்தின் ஆதாரத்தில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. அதனால தான் தைரியமாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சாபங்களை மாற்றி அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை ஜபக்குறிப்புகள் இருந்தால் கீழே வருகிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஃபோன் நம்பர் கூட அவன் போடுறேன், ஃபோன் பண்ணி கூட சொல்ல. அவன் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தரால் உங்களுக்கு ஏவுதல் வந்தால் நீங்கள் அவன் ஊழியத்தை தாங்கும்படியாக நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கூடவே கூகுள் பே நம்பர் போடுகிறேன். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நீங்களும் கூட இருந்து இந்த ஜபத்திலையும் தொடர்ந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். தெரியாத நபர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், இந்த ஜபத்தின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.